Hello friends, in the video, 11th Economics NCERT Indian Economic Development in the book, 8th chapter தான் பார்க்க போறோம். In the book, total 10 chapters இருக்கு. ஏற்கனவே நம்மளோட சேனல்ல 7 யூனிட்ஸ்க்கு வீடியோ போட்டிருக்கோம். ஸோ இன்னைக்கு 8th chapter இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தான் பார்க்க போறோம். இந்த சாப்டர்ல என்ன கீ கான்செப்ட்ஸ்லாம் கவர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோட டெஃபினிஷன், பேசிக்கான ஒரு டெஃபினிஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து நம்மளோட எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பேசிக்காக ரெண்டு டைப்ஸாக பிரிக்கிறாங்க, சோஷியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், எக்கனாமிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு பிரிக்கிறாங்க. இதில் சோஷியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு கீழே ஹெல்த் செக்டர் பற்றி மட்டும் டீட்டெயில்டாக பேசியிருக்காங்க. எக்கனாமிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு கீழே எனர்ஜி செக்டர் பற்றி பேசியிருக்காங்க. ஹெல்த் அண்ட் எனர்ஜி செக்டரில் இருக்கிற சேலஞ்சஸ் பற்றி பேசியிருக்காங்க. ஃபஸ்ட்டு, நம்ம கண்ட்ரியில் இருக்கிற எல்லா ஸ்டேட்ஸுமே ஒரே செக்டாரில் வந்து டெவலப்ட் அடையலை. இப்போது ஹிமாச்சல் பிரதேஷ், ஹரியானா இந்த ஸ்டேட்டில் பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் நல்லா டெவலப்ட் ஆயிருக்கு. குஜராத், மகாராஷ்டிரா இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரி வந்து நல்லா டெவலப் ஆயிருக்கு. இதே கர்நாடகா, பெங்களூர் நிறைய ஐடி கம்பெனிஸ் இருக்குது. ஸோ அங்கே இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இது வந்து டெவலப் ஆயிருக்கு. கேரளாவில் லிட்ரஸி நல்லாயிருக்கு. ஏன் வந்து எல்லா ஸ்டேட்லேயும் வந்து ஒரே செக்டாரில் டெவலப்மெண்ட் அடைய வேண்டியது தானே? ஒவ்வொரு ஸ்டேட்டும் ஏன் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான செக்டார்ஸில் வந்து டெவலப்ட் ஆகியிருக்காங்க? இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். அவங்க எந்த செக்டாரில் டெவலப் ஆயிருக்காங்களோ அந்த செக்டாரை சப்போர்ட் பண்ணுறதுக்கு தேவையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அவங்கக்கிட்ட எஃபிஷியண்டாக இருந்ததுனால தான் அவங்க பர்டிகுலர் செக்டாரில் டெவலப்மெண்ட் அடைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னால் என்ன? இப்போது நம்ம பார்த்தோம், ஹிமாச்சல் பிரதேஷ், ஹரியானா இங்கே வந்து அக்ரிகல்ச்சர் நல்லா டெவலப்ட் ஆகிருக்கு. ஏன் அப்படின்னா, அங்கே அக்ரிகல்ச்சர் டெவலப் ஆகிறதுக்கு, அக்ரிகல்ச்சரை சப்போர்ட் பண்ணுறதுக்கு தேவையான இரிகேஷன் ஃபெசிலிட்டிஸ் வந்து சூப்பராக இருக்குது. குஜராத், மகாராஷ்டிரா இங்கே வந்து இண்டஸ்ட்ரி வந்து நல்லா டெவலப்ட் ஆகிருக்கு. ஏன் அப்படின்னா, குஜராத் மகாராஷ்டிராவோட லொக்கேஷனை பார்த்தீங்கன்னா கடற்கரை சைடு இருக்குது, அதாவது போர்ட்டுக்கு பக்கத்தில் இருக்குது. அப்போது எந்த இடத்துல வேர்ல்டில் எங்கே இருந்தனாலும் இங்கே வந்து கப்பல் வழியாக ரா மெட்டீரியல்ஸை வந்து கொண்டு வர முடியும். ஸோ டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி வந்து இங்கே நல்லா இருக்கிறதுனால அது இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட்டுக்கு ஹெல்ப் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதே கர்நாடகாவில் பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி வந்து டெவலப்ட் ஆகிருக்கு, நிறைய மல்டிநேஷ்னல் கம்பெனிஸ் இருக்காங்க. எதனால அப்படின்னா, அங்கே எக்ஸலண்டான கம்யூனிகேஷன் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, அது வந்து இந்த மல்டிநேஷ்னல் கம்பெனிஸ் ரன் ஆகுறதுக்கு சப்போர்ட் பண்ணுது. அப்போது இந்த மாதிரி சப்போர்ட் சிஸ்டம்ஸ், அதாவது டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ், இரிகேஷன் ஃபெசிலிட்டி அப்படின்னு பர்டிகுலர் செக்டாரை சப்போர்ட் பண்ணுறதுக்கு தேவையான ஃபெசிலிட்டிஸ் அங்கே இருக்குல்ல, அதனால தான் அந்த ஏரியாவில் வந்து அந்த செக்டார் டெவலப்ட் ஆகிருக்கு. அப்போது இந்த சப்போர்ட் ஃபெசிலிட்டிஸ், சப்போர்ட் ஸ்ட்ரக்சர்னு சொல்லலாம், இல்லை சப்போர்ட் சிஸ்டம்னு சொல்லலாம், இதை தான் வந்து நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோட டெஃபினிஷனை ரீட் பண்ணுங்கள், மேலே சொன்னது தான் அப்படியே இருக்கும். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ரொவைட்ஸ் சப்போர்ட்டிங் சர்வீசஸ் இன் த மெயின் ஏரியாஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல், அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்ஷன், டொமஸ்டிக் ஃபாரின் ட்ரேட் அண்ட் காமர்ஸ். இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும், அக்ரிகல்ச்சராக இருக்கட்டும், இல்லை ஃபாரின் ட்ரேட், எது வேணாலும் இருக்கட்டும், எந்த செக்டாராக இருந்தாலும் அந்த செக்டார் டெவலப் ஆகிறதுக்கு தேவையான சப்போர்ட்டிங் சர்வீசஸை கொடுக்கறது தான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் நிறைய டைப்ஸ் இருக்குது. ரோட்ஸ் இருக்குது, ரயில்வேஸ் இருக்குது, போர்ட்ஸ் இருக்குது, ஏர்போர்ட்ஸ், டேம்ஸ், பவர் ஸ்டேஷன்ஸ், டெலிகம்யூனிகேஷன் ஃபெசிலிட்டிஸ், ஏன் எஜுகேஷனல் சிஸ்டம், ஹெல்த் சிஸ்டம், பேங்கிங், அதுக்கப்புறமா இன்சூரன்ஸ், இது எல்லாமே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபெசிலிட்டிஸில் சம் ஃபெசிலிட்டிஸ் வந்து நம்மளோட எக்கனாமிக்கு டைரக்டாக கான்ட்ரிபியூட் பண்ணுது. அதாவது டைரக்டாக எக்கனாமியில் ப்ரொடக்ஷன், ஒரு குட்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கோ இல்லை ஒரு சர்வீஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இதே வந்து இன்னும் கொஞ்சம் ஃபெசிலிட்டிஸ் வந்து இன்டைரக்டாக நம்மளோட எக்கனாமியில் சோஷியல் செக்டாரை வந்து பில்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ டைரக்டாக ப்ரொடக்ஷனுக்கு சப்போர்ட் பண்ணுற இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு எக்ஸாம்பிளாக நம்ம ரயில்வேஸ் எடுத்துக்கலாம். இப்போ ரயில்வேஸ் வந்து ஒரு டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி. அப்போது ஒரு இண்டஸ்ட்ரிக்கு தேவையான ரா மெட்டீரியலை
இந்த ரயில் மூலமாக நம்ம கொண்டு போக முடியும். அந்த ரா மெட்டீரியலை அந்த இண்டஸ்ட்ரிக்கு கொண்டு போகிறது மூலமாக அங்கே ப்ரொடக்ஷன் வந்து நடக்குது. அப்போது இங்கே டைரக்டாக வந்து ரயில்வேஸ் வந்து ப்ரொடக்ஷனில் ஹெல்ப் பண்ணுது. அப்போது இன்டைரக்டாக ஹெல்ப் பண்ணுறது எதெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஜுகேஷன் எடுத்துக்கோங்க, ஹெல்த் எடுத்துக்கோங்க, இதெல்லாம் நம்மளோட சோஷியல் செக்டரை பில்ட் பண்ணுது. சோஷியல் செக்டர்னால் இங்கே யார், சொசைட்டினா யார், நம்ம தானே, பீப்புள் தானே. ஸோ பீப்புளை டெவலப் பண்ணுது, பீப்புளோட லைஃப்பை வந்து குவாலிட்டியாக மாற்றுது. எதெல்லாம் வந்து பீப்புளோட லைஃப்பை வந்து குவாலிட்டியாக மாற்றும், ஒரு பர்சனோட லைஃப் வந்து எப்போ குவாலிட்டியான லைஃபாக மாறும், அவனுக்கு வந்து எஜுகேஷன் கொடுக்கும்போது, ஹெல்த் கொடுக்கும்போது. எஜுகேஷன் கொடுக்கும்போது அவன் நல்ல ஸ்கில்டு பர்சனாக வருவான், அதுக்கப்புறமா ஒரு ஸ்கில்டு லேபராக ஒரு கம்பெனியில் போய் அவன் ஜாயின் ஆகலாம், இல்லை அவன் ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம். அடுத்து அவனுக்கு ஹெல்த் இருக்கணும். ஹெல்த் இல்லை, நமக்கு உடம்பு சரியில்லைனா நம்மளால் எந்த வேலையாவது பண்ண முடியுமா? நம்மளோட ஃபுல் பொட்டென்ஷியலை நம்மளால் கொடுக்க முடியாது. அப்போது ஹெல்த்தும் எஜுகேஷனும் இருக்கும்போது தான் நம்மளோட எக்கனாமிக்கு நல்ல லேபர் ஃபோர்ஸ் வந்து கிடைப்பாங்க. அப்போ லேபர் ஃபோர்ஸ் இருந்தால் தானே நம்ம ப்ரொடக்ஷனும் பண்ண முடியும். அப்போ நம்ம இப்போ குட்டி பிள்ளைங்களில் ஒருத்தங்களுக்கு எஜுகேஷன் கொடுத்தா தான் ஃப்யூச்சரில் அவங்க நம்மளோட எக்கனாமியை வந்து கேரி ஃபார்வர்ட் பண்ணுவாங்க. அப்போ இன்டைரக்டாக இந்த மாதிரியான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸ் வந்து நம்மளோட எக்கனாமிக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இந்த இம்பார்ட்டன்ஸை பேஸ் பண்ணி தான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை ரெண்டு கேட்டகரியாக பிரிக்கிறாங்க. டைரக்டாக நம்மளோட எக்கனாமியில் ப்ரொடக்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணுற எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையும் எக்கனாமிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னு ஒரு கேட்டகரியிலையும், இன்டைரக்டாக நம்மளோட சொசைட்டியை பில்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுற எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸையும் சோஷியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னு பிரிக்கிறாங்க. எக்கனாமிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு கீழே எனர்ஜி, டிரான்ஸ்போர்ட், கம்யூனிகேஷன் ஃபெசிலிட்டிஸ் இதெல்லாம் வருது. சோஷியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, எஜுகேஷன், ஹெல்த், ஹவுசிங் ஃபெசிலிட்டிஸ், சானிடேஷன், இதெல்லாமே சோஷியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு கீழே வருது. இப்போது இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோட ரெலவன்ஸ், முக்கியத்துவம் எவ்வளோ இருக்குது நம்மளோட எக்கனாமியோட டெவலப்மெண்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இண்டஸ்ட்ரீஸ் டெவலப் ஆகிறதுக்கு கண்டிப்பாக இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸ் வேணும். அக்ரிகல்ச்சர் டெவலப் ஆகிறதுக்கும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வேணும், டிரான்ஸ்போர்ட் வேணும். இது எல்லாமே அக்ரிகல்ச்சர், இண்டஸ்ட்ரி, சர்வீஸ் செக்டர், எல்லா செக்டரும் டெவலப் ஆகிறதுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து வேணும். அப்போது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது நம்மளோட கண்ட்ரியோட எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுது. எப்படி கான்ட்ரிபியூட் பண்ணுது? இப்போ பார்த்த அதே பாயிண்ட் தான் திருப்பியும் கொடுத்துருக்காங்க. டைரக்டாக ப்ரொடக்டிவிட்டியை வந்து இம்ப்ரூவ் பண்ணுது, ப்ரொடக்ஷனை வந்து ப்ரொடக்ஷனுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இன்டைரக்டாக பார்த்தீங்கன்னா, சம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸ் வந்து பீப்புள்ஸோட குவாலிட்டி ஆஃப் லைஃப்பை வந்து இம்ப்ரூவ் பண்ணுது த்ரூ எஜுகேஷன் அண்ட் ஹெல்த், சானிடேஷன் ஃபெசிலிட்டிஸ், இது மூலமாக. நம்ம பார்த்த அதே பாயிண்ட்ஸ் தான் திருப்பி திருப்பியும் வந்திருக்கு, உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகியிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்து, இந்தியாவில் இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து எப்படி இருக்குது? ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா, இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸ் இது எல்லாத்துக்குமே கவர்மெண்ட் தான் இன்வெஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. 1947 நம்ம இண்டிபெண்டன்ஸ் வாங்கினதுக்கு அப்புறமா கவர்மெண்ட் வந்து ப்ரைவேட் செக்டர்ஸை வந்து அந்த அளவுக்கு அலோ பண்ணலை, எல்லாத்தையுமே கவர்மெண்டே மேனேஜ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபோன் எடுத்துக்கிட்டிங்கன்னா, சிம் எடுத்துக்கிட்டிங்கன்னா பிஎஸ்என்எல் மட்டும்தான் இருக்கும், கார் எடுத்துக்கிட்டிங்கன்னா அம்பாசிடர் கார் மட்டும்தான் இருக்கும். இந்த மாதிரி லிமிட்டடாக தான் இருந்துச்சு, கவர்மெண்ட் மட்டும்தான் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த மாதிரி லிமிட்டடாக இருந்தால் கண்டிப்பாக அது இன்அடிக்குவேட்டாக இருக்கும். அதுக்கப்புறமா ப்ரைவேட் செக்டர்ஸையும் அலோ பண்ணுறாங்க. கவர்மெண்ட்டும் ப்ரைவேட்டும் பார்ட்னர்ஷிப் வச்சு நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ்லாம் பண்ணிட்டுருக்காங்க. இந்த மாதிரி தான் நம்மளோட இந்தியாவில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ் இதெல்லாம் வந்து கேரி அவுட் பண்ணிட்டுருக்காங்க. 1947 இருந்ததை விட இப்போ கரண்ட் டைமில் வந்து நம்மளோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து நிறையவே டெவலப் ஆகியிருக்கு. ஆனாலுமே 2011 சென்சஸ் டேட்டாவை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, இன்னும் ரூரல் ஏரியாஸில் 56% மெம்பர்ஸ்க்கு தான் எலக்ட்ரிசிட்டி கனெக்ஷன்ஸ் இருக்குது, ரிமைனிங் வந்து எலக்ட்ரிசிட்டி ஃபெசிலிட்டி இல்லாமல் இருக்காங்க. அதே மாதிரி ரூரல் ஏரியாஸில் இன்னுமே 85% ஆஃப் ஹவுஸ் ஹோல்ட்ஸில் பயோஃபியூயல்ஸை தான் யூஸ் பண்ணுறாங்க. குக் பண்ணுறதுக்கு உட்ஸ், விறகு கட்டை, டங்கு, இந்த மாதிரி விஷயங்களை வச்சு தான் அவங்க குக் பண்ணிகிட்ருக்காங்க. டேப் வாட்டர் கனெக்ஷன், பைப் வாட்டர் கனெக்ஷன் இருக்கும்ல எல்லா வீட்லையும், இது வந்து ரூரல் ஹவுஸ் ஹோல்ட்ஸில் 31% ஆஃப் வீட்டில் தான் இந்த கனெக்ஷன்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2018 வேர்ல்ட் பேங்கோட ரிப்போர்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, இந்தியா வந்து அவங்களோட ஜிடிபியில் 30% மட்டும்தான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டுக்காக இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க.
இது வந்து சைனா, இந்தோனேஷியா இந்த கண்ட்ரிஸை விட கம்மியாக இருக்குது. சைனா பார்த்தீங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்காக 44% வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, இந்தோனேஷியா 34% வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. நம்ம அதை விட கம்மியாக தான் இன்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை ரிலேட்டடாக நீங்கள் நோட் பண்ணக்கூடிய ஒரு பாயிண்ட் என்னென்னா, உங்களோட இன்கம் ரைஸ் ஆகும்போது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரெக்யர்மெண்ட்டும் சேஞ்ச் ஆகும். ஒரு கண்ட்ரியோட இன்கம் வந்து ரைஸ் ஆகும்போது அந்த கண்ட்ரியோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தேவைகளும் மாறுபடும், அதிகமாகும். இதுக்கு நம்ம ஒரு இண்டிவிஜுவல் பர்சனையே எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். இப்போ ஒருத்தங்க இருக்காங்க, அவங்களுக்கு மந்த்லி சேலரி 10,000 தான் கிடைக்குது. 10,000 இருக்கும்போது அவங்கக்கிட்ட பைக்கோ காரோ எதுவுமே இல்லை. மந்த்லி சேலரி 10,000 தான், அவங்க பஸ்ஸில் போயிட்டு வராங்க. அப்போ அவங்களோட ஆசை என்னவா இருக்கும் அப்படின்னா, பேசிக்காக பொதுவாக ஒரு பைக் வாங்கலாம் நம்ம ஆஃபீஸ்க்கு போகிறதுக்கு அப்படிங்கிறது அவங்களோட ஆசையாக இருக்கும். இதே வந்து அவங்களோட சேலரி வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆகிடுச்சு, அவங்களோட சேலரி 1 மந்த்துக்கு 2 lakh ஆகுது, இந்த மாதிரி ரொம்ப ஹை ஆகிடுச்சு. இப்போ அவங்க பைக் வாங்கணும்னு ஆசைப்படுவாங்களா இல்லை கார் வாங்கணும்னு ஆசைப்படுவாங்களா? கண்டிப்பாக வந்து கார் வாங்கணும்னு ஆசைப்படுவாங்க. அப்போது இங்கே அவங்களோட இன்கம் அப்படிங்கிறது அதிகமாகும் போது அவங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அவங்களோட தேவைகளும் அதிகமாகுதா? அதே மாதிரி தான் சேம் தான் ஒரு கண்ட்ரிக்கும் அப்ளை ஆகும். ஒரு கண்ட்ரி வந்து அவங்களோட இன்கம் ரைஸ் ஆக அவங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தேவைகளும் அதிகமாகும். இப்போ பார்த்தீங்கன்னா 1947 நம்மளோட இந்தியா இண்டிபெண்டன்ஸ் வாங்குறாங்க. இண்டிபெண்டன்ஸ் வாங்கின உடனே நம்ம கவர்மெண்டோட ஒரே எய்ம் என்னவா இருந்துச்சு அப்படின்னா, எல்லா பீப்புளுக்கும் ஃபுட் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களோட எய்மாக இருந்துச்சு. ஏன்னா அந்த டைமில் நிறைய பீப்புள் ஃபுட் இன்செக்யூராக இருந்தாங்க, ஃபுட் கூட கிடைக்காம இருந்தாங்க. அப்போ கவர்மெண்ட் என்ன நினச்சாங்க, நம்ம அக்ரிகல்ச்சரில் இன்வெஸ்ட் பண்ணி எல்லா பீப்புளுக்கும் ஃபுட் செக்யூரிட்டி கொண்டு வரணும் அப்படின்னு நினச்சாங்க. அதையும் நம்ம அச்சீவ் பண்ணோம், க்ரீன் ரெவல்யூஷன் மூலமாக அதை அச்சீவ் பண்ணிட்டோம். அச்சீவ் பண்ணதுக்கப்புறமா நம்ம சும்மா இருந்தோமா? இல்லை. அதுக்கப்புறமா நம்ம டெவலப் ஆக ஆக இண்டஸ்ட்ரியல் செக்டரில் டெவலப் ஆகணும். அடுத்து இன்னும் கொஞ்சம் இன்கம் அதுலேருந்து நமக்கு நல்ல இன்கம் வர ஆரம்பிக்க நம்ம சர்வீஸ் செக்டரில் கான்சென்ட்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். நம்மளோட இன்கம் ரைஸ் ஆக நம்மளோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரெக்யர்மெண்ட் வந்து மாறிக்கிட்டே இருக்கா? அதனால தான் நீங்கள் இப்போ ஒரு வெல் டெவலப்டு கண்ட்ரியை எடுத்து பாருங்கள், இப்போ யூஎஸ்ஏவை எடுத்து பாருங்கள். அவங்களோட கவர்மெண்ட் வந்து அக்ரிகல்ச்சருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்களா இல்லை ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இந்த மாதிரி சர்வீஸ் செக்டர் ரிலேட்டடான விஷயங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்களா? கண்டிப்பாக பயோடெக்னாலஜி, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இந்த மாதிரி விஷயங்களுக்கு தான் அவங்களோட இம்பார்ட்டன்ஸ் வந்து இருக்கும். ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் ஆக ஆக ஒரு கண்ட்ரியோட எக்கனாமியும் டெவலப் ஆகும். அதே நேரத்தில் நம்ம மாற்றியும் சொல்லலாம், ஒரு கண்ட்ரியில் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் இருக்கும்போது அந்த கண்ட்ரியில் வேர்ல்ட் கிளாஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கும் அப்படின்னும் சொல்லலாம். ஸோ ரெண்டுமே கோ ஹேண்ட் இன் ஹேண்ட் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து நம்ம பார்த்தோம், ரெண்டாக பிரிக்கிறாங்க, எக்கனாமிக் அண்ட் சோஷியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு பிரிக்கிறாங்க. இதில் எக்கனாமிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் எனர்ஜி செக்டர் நம்மளோட இந்தியாவில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒரு கண்ட்ரியோட டெவலப்மெண்ட் ப்ராசஸில் எனர்ஜி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஆஸ்பெக்டாக இருக்குது. இது வந்து எல்லா செக்டாருக்குமே ரொம்ப ஒரு எசென்ஷியலான விஷயம். இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும், அக்ரிகல்ச்சராக இருக்கட்டும், சர்வீஸ் செக்டராக இருக்கட்டும். ஏன், நீங்கள் உங்கள் வீட்டில் வந்து ஒரு லைட்டை போடுறீங்க அப்படின்னாலும் அது ஒரு எனர்ஜி தான். நீங்கள் உங்கள் வீட்டில் குக் பண்ணுறீங்க அப்படின்னாலும் அதுக்கும் எனர்ஜி வந்து தேவை. இந்த எனர்ஜி வந்து அது எங்கேருந்து கிடைக்குதோ அந்த சோர்ஸஸை வந்து 2 types பிரிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு கமர்ஷியல் சோர்சஸ் ஆஃப் எனர்ஜி, நான் கமர்ஷியல் சோர்சஸ் ஆஃப் எனர்ஜி. கோல், பெட்ரோலியம், எலக்ட்ரிசிட்டி இதிலெல்லாம் நம்ம இருந்து எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணும்போது அதை வந்து கமர்ஷியல் சோர்சஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஏன் அப்படின்னா இதெல்லாம் நம்ம காசு கொடுத்து தான் வாங்க முடியும். பெட்ரோல் எங்கேயாவது ஃப்ரீயாக தருவாங்களா? தரமாட்டாங்க. இதெல்லாம் பாட் அண்ட் சோல்டு, இந்த மாதிரி காசு கொடுத்து வாங்குறதெல்லாம் கமர்ஷியல் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜியில் வந்துடும். இதே வந்து நான் கமர்ஷியல் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜியில் எதெல்லாம் வருது அப்படின்னா, ஃபயர் வுட், அக்ரிகல்ச்சர் வேஸ்ட், ட்ரை டங், விறகு கட்டையை வச்சு சமைக்கிறாங்க, அதுலேயும் எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகுது. இதெல்லாம் வந்து நம்ம காசு கொடுத்து வாங்குறதுல மோஸ்ட்லி வந்து ஃபாரஸ்ட் ஏரியா இங்கேயே வந்து கிடைக்குது. இதெல்லாம் வந்து நான் கமர்ஷியல் எனர்ஜி அப்படின்னு பிரிச்சுருக்காங்க. நம்ம கண்ட்ரியில் நம்ம யூஸ் பண்ணுற மொத்த எனர்ஜியில் 74% ஆஃப் எனர்ஜி வந்து கமர்ஷியல் சோர்ஸ்லேருந்து தான் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். 26% ஆஃப் டோட்டல் எனர்ஜி கன்சியூம்டு வந்து எங்கேருந்து வருது அப்படின்னா, நான் கமர்ஷியல் சோர்சஸ்லேருந்து. இன்னும் இந்த எனர்ஜியை வந்து அதோட யூசேஜ் எவ்வளோ நாளாக அதை யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிறத வச்சு 2 divisions பிரிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு கன்வென்ஷனல் சோர்சஸ் ஆஃப் எனர்ஜி. இப்போ நம்ம மேலே பார்த்தோம்ல கமர்ஷியல்
சோர்சஸ், நான் கமர்ஷியல் சோர்சஸ், இந்த ரெண்டுமே வந்து கன்வென்ஷனல் சோர்சஸ் ஆஃப் எனர்ஜி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராட் கேட்டகரிக்குள்ள வருது. ஏன்னா இந்த கமர்ஷியல் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி அதாவது கோல் பெட்ரோலியம், நான் கமர்ஷியல் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி அதாவது ஃபயர்வுட், ஃபாரஸ்ட் ப்ராடக்ட்ஸ், இதெல்லாமே நம்ம ரொம்ப காலம் காலமாக யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இந்த மாதிரி ரொம்ப காலமாக யூஸ் பண்ணுற எனர்ஜியை வந்து கன்வென்ஷனல் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜிக்குள்ளே சேர்க்குறாங்க. இதே வந்து நான் கன்வென்ஷனல் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜிக்குள்ளே எதெல்லாம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோலார் எனர்ஜி, விண்ட் எனர்ஜி, டைடல் எனர்ஜி, இதெல்லாம் இப்போ தான் இதிலலாம் நம்ம கொஞ்சம் டெக்னாலஜிலாம் கொண்டு வந்து இந்த எனர்ஜியை வந்து யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லை, இந்த நான் கன்வென்ஷனல் சோர்ஸஸ்க்கு கீழே வர எனர்ஜி எல்லாமே மோஸ்ட்லி என்வரான்மெண்ட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும், ரினியூவபிளாக இருக்கும், எமிஷன்ஸ் கார்பன் எமிஷன் இதெல்லாம் வந்து இருக்காது, ரொம்ப கம்மியாக இருக்கும். அடுத்து இப்போ எனர்ஜி பார்த்துட்டோம். இந்த எனர்ஜியில் நம்ம எலக்ட்ரிசிட்டி அதாவது இந்த கமர்ஷியல் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி இருக்குல்ல, இதில் வந்து எலக்ட்ரிசிட்டி பற்றி பார்க்க போகிறோம். எலக்ட்ரிசிட்டி அப்படிங்கிறது இது வந்து ஒரு கன்வென்ஷனல் சோர்ஸஸ் ஆஃப் எனர்ஜி ரொம்ப இயர்ஸாக நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். நம்மளோட ப்ராக்ரெஸில் இந்த எலக்ட்ரிசிட்டி அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்டான பங்கு வகிக்குது. பவர் இல்லைனா எலக்ட்ரிசிட்டி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ எலக்ட்ரிசிட்டி அப்படிங்கிறது நம்மளோட எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டில் ஒரு இம்பார்ட்டண்டான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஒரு கண்ட்ரியோட க்ரோத் அதிகமாகும்போது அந்த கண்ட்ரியோட டிமாண்ட் ஃபார் பவரும் அதிகமாகும். நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தா அதே கான்செப்ட் தான். ஒரு கண்ட்ரியில் வந்து டெவலப்மெண்ட் நடக்கும்போது அவங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தேவைகளும் அதிகமாகுது, அவங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸையும் அவங்க அதிகமாக்கிக்கிறாங்க. அதே மாதிரி தான் பவரும், எலக்ட்ரிசிட்டியும் ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தானே. அப்போ ஒரு கண்ட்ரியில் எக்கனாமிக் க்ரோத் நடக்கும்போது கண்டிப்பாக டிமாண்ட் ஃபார் பவரும் வந்து அதிகமாகுது. இப்போது இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நம்ம எலக்ட்ரிசிட்டியை எந்த மாதிரி சோர்ஸஸ்லேருந்து அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணி யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்க, நம்ம கன்சியூம் பண்ணிகிட்ருக்க எலக்ட்ரிசிட்டியில் 82% ஆஃப் எலக்ட்ரிசிட்டி வந்து தெர்மல் சோர்சஸ்லேருந்து கிடைக்குது. தெர்மல் சோர்சஸ் அப்படிங்கிறது கோல், லிக்னைட் இந்த மாதிரி நிலக்கரியிலேருந்து கிடைக்கிற தெர்மல் சோர்ஸஸ்லேருந்து கிடைக்கிற எலக்ட்ரிசிட்டி தான் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கப்புறமா ஹைட்ரோ, வாட்டர்லேருந்து கிடைக்கக்கூடிய எலக்ட்ரிசிட்டி, வாட்டர் அந்த இதில் டெக்னாலஜிலேருந்து கிடைக்கக்கூடிய எலக்ட்ரிசிட்டி வந்து 8.5% யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். நியூக்ளியர் எனர்ஜி பார்த்தீங்கன்னா 2.5% வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இதே வந்து ரினியூவபிள் எனர்ஜி இப்போ பார்த்தோம்ல, விண்ட் எனர்ஜி, சோலார் எனர்ஜி இதெல்லாம் வந்து 7% இப்போ தான் இதிலலாம் வந்து நம்ம கான்சென்ட்ரேஷன் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். இதெல்லாம் வந்து நம்ம 7% வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ நம்மளோட எனர்ஜி பாலிசி ரீசன்ட் டைம்ஸில் இந்தியாவோட கவர்மெண்ட் வந்து எந்த எனர்ஜி சோர்ஸஸை வந்து அதிகமாக என்கரேஜ் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னா ஹைட்ரோ பவர் அண்ட் விண்ட் பவர். ஏன்னா ரெண்டுமே ரினியூவபிள் எனர்ஜி சோர்ஸஸ், கார்பன் எமிஷன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும், நம்மளோட என்வாயன்மெண்ட்டுக்கு இது ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால நம்மளோட பாலிசி வந்து ஹைட்ரோ பவரையும் விண்ட் பவரையும் அதிகமாக யூஸ் பண்ணணும், இதில் வந்து நிறைய டெக்னாலஜிஸ் வந்து கொண்டு வரணும் அப்படிங்கிறதுல கான்சென்ட்ரேஷன் வந்து பண்ணிகிட்ருக்கோம். அட்டாமிக் எனர்ஜி அப்படிங்கிறது நம்ம வந்து ஒன்லி 2.5% தான் யூஸ் பண்ணுறோம், இதில் நம்ம அந்த அளவுக்கு கான்சென்ட்ரேஷன் வந்து பண்ணலை. நியூக்ளியர் எனர்ஜி அப்படின்னு சொல்லுவோம், அட்டாமிக் எனர்ஜி அணுமின் நிலையங்கள் மூலமாக ப்ரொடியூஸ் பண்ணுவோம்ல அந்த எனர்ஜி, இதில் வந்து நம்ம அந்த அளவுக்கு கான்சென்ட்ரேஷன் வந்து கொடுக்கல. ஆனால் நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அட்டாமிக் எனர்ஜி அப்படிங்கிறது ரொம்பவே க்ளீனான எனர்ஜி. எப்படி வந்து விண்ட் எனர்ஜி வந்து கார்பன் எமிஷனை வந்து கம்மியாக பண்ணுமோ அதே மாதிரி தான் அட்டாமிக் எனர்ஜிலையும் கார்பன் எமிஷன் இதெல்லாம் கம்மியாக இருக்கும், அது வந்து ரொம்ப க்ளீனான எனர்ஜி. ஸோ இன்னுமே அதை வந்து நம்ம அதிகமாக யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குளோபல் லெவல்லையும் பார்த்தீங்கன்னா அட்டாமிக் எனர்ஜி வந்து 13% தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ குளோபல் லெவல்லையும் அட்டாமிக் எனர்ஜியோட இம்பார்ட்டன்ஸ் வந்து இன்னும் அதிகமாகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம கண்ட்ரியில் எலக்ட்ரிசிட்டி செக்டார் அதாவது பவர் செக்டாரில் என்ன மாதிரியான சேலஞ்சஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நம்ம பார்த்தோம், நம்ம வந்து தெர்மல் பவர் பிளான்ட் இல்லை ஹைட்ரோ பவர் பிளான்ட் இல்லை நியூக்ளியர் பவர் பிளான்ட், அணுமின் நிலையங்கள் இது மூலமாக வந்து எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணுறோம். இந்த ப்ரொடியூஸ் பண்ண எலக்ட்ரிசிட்டி தான் நம்மளுக்கு வந்து சேருது. நம்ம வீடு எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு வீட்டுக்கு எலக்ட்ரிசிட்டியாக வந்து சேருது, இண்டஸ்ட்ரிக்கு வந்து எலக்ட்ரிசிட்டியாக வந்து சேருது, இந்த மாதிரி நிறைய செக்டாருக்கு இது போய் சேருது. இப்போது இந்த தெர்மல் பவர் பிளான்ட் இங்கெல்லாம் வந்து இந்த பவர் பிளான்ட்ஸில் வந்து ப்ரொடியூஸ் ஆகிற எல்லா எலக்ட்ரிசிட்டிஸும் வந்து கன்சியூமர்ஸ்க்கு போய் சேருதா அப்படின்னா கிடையாது, நிறைய வந்து லாஸ் ஆகி போகுது அப்படின்னு சொல்கிறாங்க.
இப்போ 100% எலக்ட்ரிசிட்டி வந்து ஒரு பவர் பிளான்ட்ல ப்ரொடியூஸ் பண்றாங்க அப்படின்னா அந்த பவர் ஸ்டேஷன்ல ஆக்சிலரிஸ்க்கே ஒரு 5-10% வந்து வேஸ்ட் ஆகி போயிருது. ஆக்சிலரிஸ் அப்படிங்கிறது என்னன்னா, இப்போ ஒரு தெர்மல் பவர் பிளான்ட்ல வந்து எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்றாங்கன்னா அந்த தெர்மல் பவர் பிளான்ட்ல ஃபேன் போடுவாங்க, லைட் போடுவாங்க, இன்னும் நிறைய மிஷினரிஸ் இருக்கும், அதுக்கெல்லாம் எலக்ட்ரிசிட்டி தேவைப்படும். அப்போ அவங்களே கொஞ்சம் எலக்ட்ரிசிட்டியை வந்து எடுத்துப்பாங்க. இதை தான் வந்து ஆக்சிலரிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஆக்சிலரிஸ்க்கு யூஸ் பண்ணுறதுக்காக பவர் ஸ்டேஷனில் அந்த பவர் பிளான்ட்ல ப்ரொடியூஸ் ஆகிற கொஞ்சம் எலக்ட்ரிசிட்டி வந்து யூஸ் ஆகுது. இப்போ இங்கே கொஞ்சம் போயிருதா, அதுக்கப்புறமா அதை டிரான்ஸ்மிட் பண்ணுறாங்க, டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் மூலமாக, ஒயர்ஸ் மூலமாக டிரான்ஸ்மிட் பண்ணுறாங்கன்னு வைங்க. அந்த மாதிரி டிரான்ஸ்மிட் பண்ணும்போது அதை ஒழுங்காக எஃபிஷியண்டாக டிரான்ஸ்மிட் பண்ணாததுனால அதில் இருக்க அந்த டிரான்ஸ்ஃபார்மர் இந்த மாதிரி சிஸ்டமில் இருக்கிற டெஃபிஷியன்சியால் வர வழியிலே ஒரு 20% வந்து லாஸ் ஆகி போகுது. இது மட்டும் இல்லை, நிறைய வந்து எலக்ட்ரிசிட்டி திருட்டு இதெல்லாம் நடக்கும். திருட்டு கனெக்ஷன் எடுத்து திருடுறது இந்த மாதிரிலாம் நடக்கும். இந்த மாதிரி லாஸ் ஆகி மிச்சம் இருக்கிறது தான் நெட் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு மொத்தமாக ஒரு இடத்துல ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னா அதை கிராஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதுலேருந்து லாஸ் ஆனதை மைனஸ் பண்ணுறோம், மைனஸ் பண்ணி நமக்கு கிடைக்கக்கூடியதான் நெட். இந்த மாதிரி நெட் அவைலபிலிட்டி மிச்சம் இருக்கிறதுக்கு தான் நமக்கு வந்து சேருது. இது வந்து பவர் செக்டாரில் இருக்கிற ஒரு இஷ்யூ. அடுத்து நம்ம கண்ட்ரியில் நம்ம பார்த்தோம், தெர்மல் பவர் பிளான்ட் இருக்குது, ஹைட்ரோ பவர் பிளான்ட் இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனால் இது வந்து நமக்கு பத்தலை. நம்ம இப்போ இன்ஸ்டால்டு பண்ணியிருக்க இந்த கெப்பாசிட்டி, இந்த பவர் பிளான்ட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுற எலக்ட்ரிசிட்டி வந்து நம்மளோட எக்கனாமிக் க்ரோத்துக்கு வந்து பத்தாது. நம்மளோட எக்கனாமி வந்து ரொம்ப வேகமாக டெவலப்டு ஆகிட்டுருக்கு. ஸோ அந்த டெவலப்மெண்ட்டை நம்ம ஹோப் அப் பண்ணி போனோம் அப்படின்னா இன்னுமே நம்ம நிறைய பவர் பிளான்ஸ் வந்து செட்டப் பண்ணணும். IMF-ஓட ரிப்போர்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, 2021 இந்தியாவோட எக்கனாமிக் டெவலப்மெண்ட் வந்து 12.5% இருக்கும், 12.5% ஜிடிபி க்ரோத் இருக்கும். அப்போ அந்த ஜிடிபி க்ரோத்துக்கு ஈடு கொடுக்கணும் அப்படின்னா இன்னும் நிறைய கெப்பாசிட்டிஸ், இன்னும் நிறைய பவர் பிளான்ஸ் வந்து நம்ம செட்டப் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா இன்னொரு ப்ராப்ளம் என்னன்னா, இருக்கிற பவர் பிளான்ஸ், இருக்கிற இன்ஸ்டால்டு கெப்பாசிட்டியே நம்ம ஒழுங்காக யூஸ் பண்ணாமல் இருக்கும். இப்போ ஒரு தெர்மல் பவர் பிளான் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதோட கெப்பாசிட்டி வந்து ஒரு 100 units அதால் பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும் அப்படின்னா, நம்ம அதை ஒழுங்காக மேனேஜ் பண்ணாததுனால, ஒழுங்காக இன்எஃபிஷியண்டாக ரன் பண்ணுறதுனால அதுலேருந்து நம்மளால 50 units தான் ப்ரொடியூஸ் பண்ண முடியுது. இந்த மாதிரி நம்ம இருக்கிற கெப்பாசிட்டிஸே வந்து அண்டர் யூட்டிலைஸ் பண்ணிட்டு இருக்கோம், ஒழுங்காக ப்ராப்பராக வந்து பிளான்ஸை வந்து ரன் பண்ணாமல் இருக்கும். அடுத்து இப்போ ஒரு பவர் பிளான், தெர்மல் பவர் பிளான், ஹைட்ரோ பவர் பிளான், இதிலெல்லாம் பவர் ப்ரொடியூஸ் ஆகும். இதை வந்து நம்ம கன்சியூமர்ஸ், அதாவது நமக்கு வந்து சேருது, அங்கேருந்து நமக்கு வருது. இதை வந்து அப்புறம் நமக்கு மட்டும் வரதில்லை, இண்டஸ்ட்ரிக்கு போகுது, நிறைய செக்டர்ஸ்க்கு போகுது. அப்போ ஒவ்வொருத்தவங்களுக்கும் இதை பிரித்து கொடுக்கறதுக்காக ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க தான் டிஸ்காம் கம்பெனிஸ். இவங்களோட வேலை என்ன அப்படின்னா, இவங்க பவர் எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ண மாட்டாங்க, ஆனால் தெர்மல் பவர் பிளான், ஹைட்ரோ பவர் பிளான் இந்த மாதிரி பவர் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்கள்ல, அந்த பிளான்ஸ் கிட்ட இருந்து அவங்க ப்ரொடியூஸ் பண்ண பவரை ஃபஸ்ட்டு யார் வாங்குறா அப்படின்னா, இந்த டிஸ்காம் கம்பெனிஸ் தான் வாங்குது. டிஸ்காம் அப்படிங்கிறது டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனிஸ், அவங்களோட நேம்லே இருக்கு. அவங்களோட வேலை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது. எதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க, பவரை, எலக்ட்ரிசிட்டி எங்கேருந்து வாங்குற, ஜென்ரேட் ஆகுதுல்ல அந்த பவர் பிளான்ட்லேருந்து வாங்குற எலக்ட்ரிசிட்டியை யாருக்கெல்லாம் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொடுக்குறாங்க. இவங்க வந்து ஒழுங்காக ரன் ஆகுறதுல இவங்க வந்து ரொம்ப லாசஸை வந்து சந்திச்சுட்டு இருக்காங்க. இவங்களோட லாசஸ் பார்த்தீங்கன்னா 20,000 crore அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனிஸ் எல்லாம் யார் ரன் பண்ணிட்டு இருப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி நம்மளோட கண்ட்ரியில இந்த டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனிஸ் எல்லாமே ஸ்டேட் கவர்மெண்டோட கண்ட்ரோலுக்கு கீழே இருக்கு. நம்ம வந்து ஸ்டேட் எலக்ட்ரிசிட்டி போர்டு அப்படின்னு சொல்லுவோம்ல, இவங்க தான் அந்த டிஸ்காம்ஸ் வந்து இதுக்குள்ள தான் வருவாங்க. அப்போது ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் தான் இந்த டிஸ்காம்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. எதனால இவங்களுக்கு வந்து லாசஸ் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க தானே டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. ஸோ இந்த டிரான்ஸ்மிஷன் லாசஸ் எல்லாமே வந்து இவங்களுக்கு தான் வந்து போகுது. ஏன்னா இவங்க வந்து ஒரு பவர் பிளான்ட்ல இருந்து பவரை வந்து வாங்கிடுவாங்க. ஒரு 100 units பவர் வாங்குறாங்க, 100 rupees 100 units பவர் வாங்குறாங்கன்னு வைங்களேன். வாங்கி இவங்க காசு கொடுத்து வாங்கிடுவாங்க. வாங்கிட்டு அதுக்கப்புறமா கன்சியூமர்ஸ்க்கு கொடுக்குறாங்க. போற வழியில என்ன ஆகுது, நம்ம பார்த்தோம்ல, டிரான்ஸ்மிஷன் லாஸ் வருது. இந்த டிரான்ஸ்ஃபார்மர், ஒயர், இதுல இருக்கிற ப்ராப்ளம் ஒழுங்கா எஃபிஷியண்டா வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணாததுனால இதுல லாசஸ் வந்து ஏற்படுது. இந்த தெஃப்ட் நடக்கும்ல, இந்த மாதிரி
இந்த மாதிரி நிறைய லாசஸ்லாம் ஏற்படுது. அதுக்கப்புறமா நிறைய இன்எஃபிஷியன்சிஸ் இருக்குது. இன்னொரு ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, ராங் ப்ரைசிங் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி அப்படிங்கிறது ஒரு ப்ராப்ளமாக இருக்குது. இப்போது இந்த ப்ராப்ளமால் இவங்களுக்கு லாஸ் ஆகுறதுனால 100 யூனிட் இவங்க 100 ருபீஸ் கொடுத்து வாங்கிட்டாங்க, ஆனால் இடையிலே எல்லாம் லாஸ் ஆகி போயிடுச்சு. மிச்சம் 50 யூனிட் தான் இருக்குது. இதை தான் இவங்க கன்சியூமருக்கு கொடுக்குறாங்க. இவங்க 50 யூனிட் தானே கொடுக்குறாங்க. அப்போது கன்சியூமர் வந்து அவங்களுக்கு எவ்வளோ கிடைக்குதோ அதுக்கு மட்டும்தான் பில்லு பே பண்ணுவாங்க. ஆனால் இவங்க இந்த பிளான்ஸ் கிட்ட இருந்து 100 யூனிட் வாங்கியிருக்காங்க. இவங்க இந்த 100 யூனிட்டுக்கும் காசு கொடுத்தாகணும். அப்போ அந்த காசை இவங்க தானே கொடுக்கணும். அப்போ அவங்களுக்கு இது லாஸ் தானே. இந்த மாதிரி தான் லாஸ் ஆகுது. இப்போ ராங் பிரைசிங் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி அப்படின்னா என்னன்னு நம்ம கொஞ்சம் டீட்டெயில்டா பார்க்கலாம். இப்போ சில ஸ்டேட்ஸ்ல பாத்தீங்கன்னா ஃபார்மர்ஸ்க்கு ஃப்ரீ எலக்ட்ரிசிட்டி கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி ஒரு செர்டைன் யூனிட் வரைக்கும் நீங்க யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கரண்ட் பில் கிடையாதுன்னு நம்மளோட தமிழ்நாட்டுல கூட ஒரு ஸ்கீம் இருக்கு. இந்த மாதிரிலாம் ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து அவங்களோட பொலிட்டிக்கல் கெயின்காக, அவங்க எலெக்ஷனில் வின் பண்ணணும் இல்லை அவங்களோட மக்களுக்கு வந்து நல்லது பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி நிறைய ஸ்கீம்ஸ்லாம் கொடுக்குறாங்க. இதனால யார் பாதிக்கப்படுறா அப்படின்னா, இந்த டிஸ்காம் கம்பெனிஸ் தான் பாதிக்கப்படுறாங்க. இந்த டிஸ்காம் கம்பெனிஸ் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு கீழே தான் இருக்காங்க, ஆனாலுமே இவங்களோட லாஸ் வந்து அதிகமாகுது. எப்படி அதிகமாகுது அப்படின்னா, இவங்க வந்து பவரை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்களா. ஒரு ஃபார்மருக்கு 10 யூனிட் பவர் கொடுக்குறாங்க, ஒரு இண்டஸ்ட்ரிக்கும் அதே 10 யூனிட்ஸ் வந்து பவர் கொடுக்குறாங்க. இப்போது இந்த இண்டஸ்ட்ரிக்கு நம்மளோட கவர்மெண்ட் வந்து எந்த ஸ்கீமே கொடுக்கல. அப்போ இந்த 10 யூனிட், ஒரு யூனிட் வந்து 1 ரூபான்னு வச்சுக்கோங்க, இந்த 10 யூனிட்டுக்கும் இந்த இண்டஸ்ட்ரி வந்து பே பண்ணிடுவாங்க. ஓகே, இந்த டிஸ்காம் கம்பெனிக்கு காசு கிடச்சிரும் அவங்களோட அவங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு. ஏன்னா அவங்க பவர் பிளான்ட்லேருந்து காசு கொடுத்து தான் அதை வாங்கியிருப்பாங்க. ஆனால் இங்கே ஃபார்மருக்கு ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. அப்போ அவர் 10 யூனிட்டுக்கு காசு தர மாட்டார். அப்போ அந்த காசை யார் கை காசு போடணும்? டிஸ்காம் கம்பெனிஸ் தானே போடணும். அப்போ அவங்களுக்கு அது லாஸ் தானே. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ப்ரைசிங், அதை தான் வந்து ராங் ப்ரைசிங் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஒரு மேஜரான ஒரு ப்ராப்ளமாக இருக்குது இந்த டிஸ்காம்ஸ் வந்து லாஸ் ஆகுறதுக்கு. அது மட்டும் இல்லை, நம்ம கண்ட்ரியில் எலக்ட்ரிசிட்டி செக்டாரில் ப்ரைவேட் செக்டார் வந்து அந்த அளவுக்கு இன்னும் இன்வால்வ் ஆகலை. எல்லாமே வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் கண்ட்ரோலில் தான் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனிஸ் எல்லாமே வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டோட கண்ட்ரோலில் தான் இருக்கும். அதே மாதிரி பவர் பிளான்ஸ், பவர் ப்ரொடியூஸ் பண்ணுற பிளான்ஸ் எல்லாமே சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் கையில் இருக்கிறதுனால ப்ரைவேட் செக்டர்ஸ் வந்து இன்னுமே உள்ளே விடாமல் இருக்காங்க. இது ஒரு ப்ராப்ளமாக இருக்குது. ஏன்னா ப்ரைவேட் செக்டர்ஸ் உள்ளே வந்தாங்க அப்படின்னா இன்னும் எஃபிஷியன்ஸாக வந்து எஃபிஷியண்ட்டாக இதை ரன் பண்ணுவாங்க, இந்த டிரான்ஸ்மிஷன் லாஸஸ் இதெல்லாம் வந்து தடுக்கலாம் அப்படின்னு நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் வந்து சஜஸ்ட் பண்ணுறாங்க. இப்போ பவர் செக்டர்ஸில் கன்சியூமர்ஸ் பீப்புளுக்கு என்ன ப்ராப்ளம்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய ஏரியாவில் பவர் கட்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஏன்னா நம்ம பார்த்தோம், நம்ம கண்ட்ரியில் இப்போ நம்ம ப்ரொடியூஸ் பண்ணிகிட்ருக்க எலக்ட்ரிசிட்டி வந்து நமக்கு வந்து பத்தாது, நம்மளோட எக்கனாமிக் க்ரோத்துக்கு வந்து அது பத்தாது அப்படின்னு பார்த்தோம். அப்போ நிறைய இடத்துல வந்து பவர் கட்ஸ் வந்து அதிகமாக இருக்குது, நிறைய இடத்துல வந்து எலக்ட்ரிசிட்டி பில் வந்து அதிகமாகுது அப்படின்னு சொல்லிட்டு பீப்புள் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காங்களாம். இதெல்லாம் பீப்புளுக்கு இருக்கிற பிரச்சனை. அடுத்து இப்போ நம்ம ரன் பண்ணிட்டு இருக்கோம்ல இந்த தெர்மல் பவர் பிளான்ஸ், இங்கெல்லாம் வந்து ரா மெட்டீரியல்ஸ் வந்து அடிக்குவேட்டா இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ தெர்மல் பவர் பிளான்ல என்ன ரா மெட்டீரியல் வேணும்? கோல் வேணும், நிலக்கரி வேணும், அதை வச்சு தான் எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. இந்த கோல் வந்து நம்ம கண்ட்ரியில இன்அடிக்குவேட்டா இருக்கு. நிறைய கோல்ஸ் வந்து நம்ம இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம், ஃபாரின்ல இருந்து இம்போர்ட் பண்ணி நம்ம ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ அதுக்கு எவ்வளோ காசு செலவாகும்? இது வந்து நம்மளோட பவர் செக்டார்ல இருக்கிற ஒரு மேஜரான சேலஞ்சா இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து நம்மளோட எலக்ட்ரிசிட்டி செக்டரில் இருக்கிற சேலஞ்சஸாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து இதெல்லாம் சரி பண்ணுறதுக்கு நம்மளோட கவர்மெண்ட் வந்து என்ன ஸ்கீம்ஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா, உதய் ஸ்கீம் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. உஜ்வால் டிஸ்காம் அஷூரன்ஸ் யோஜனா, அதாவது இந்த டிஸ்காம் கம்பெனிஸ்லாம் நிறைய லாஸஸை வந்து சந்திச்சுட்டு இருக்காங்கல்ல, இதை சரி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நவம்பர் 2015 இந்த ஸ்கீமை சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு வருவாங்க. டிஸ்காம்ஸோட கடனை வந்து சரி பண்ணணும், காஸ்ட் ஆஃப் பவரை வந்து கம்மி பண்ணணும். இப்போ வந்து கோல் சப்ளை கம்மியாக இருக்கிறதுனால தெர்மல் பவர் பிளான்ஸ்க்கு வந்து என்ன பண்ணுவாங்க, இம்போர்ட் பண்ணி கோல் வாங்குவாங்க. இந்த மாதிரி இம்போர்ட் பண்ணி கோல் வாங்கும்போது அதுலேருந்து ப்ரொடியூஸ் ஆகுற எலக்ட்ரிசிட்டியோட பில்லும் வந்து அதிகமாகும்ல. ஏன்னா இம்போர்ட் பண்ணி ஃபாரின்லேருந்து கோல் வாங்கி அதுலேருந்து எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து காஸ்ட் வந்து அதிகமாகும்ல, அது ப்ரொடியூஸ் ஆகிற காஸ்ட்டு. அப்போ அந்த காஸ்ட்டுக்கு தானே அவங்க டிஸ்காம் கம்பெனிஸ் கிட்ட கொடுப்பாங்க. டிஸ்காம் கம்பெனிஸ் அந்த காசில் கொடுக்க முடியாது பீப்புளுக்கு. ஏன்னா இங்கே இடையில ஸ்டேட் கவர்மெண்ட் இருந்துக்கிட்டு நீங்கள் இவ்வளோ தான் கொடுக்கணும், ஃபார்மர்ஸ்க்கெலாம் ஃப்ரீயாக கொடுக்கணும் அப்படிம்பாங்க.
ஸோ காஸ்ட் ஆஃப் பவர் அப்படிங்கிறது ஒரு ப்ராப்ளமாக இருக்குது. அப்போ இந்த மாதிரி கோல், இந்த மாதிரி ரா மெட்டீரியல்ஸ்லாம் பவர் சப்ளை பண்ணுற பிளான்ஸ்க்கு வந்து அடிக்குவேட்டாக கொடுக்கணும் அப்படிங்கிறது இந்த ஸ்கீமில் இருக்கிற ஒரு ஆப்ஜெக்டிவாக வச்சுருக்காங்க. அடுத்து டிரான்ஸ்மிஷன் லாசஸ், இந்த ஒயர்ஸ், டிரான்ஸ்ஃபார்ம்ஸ் இதெல்லாம் வந்து எஃபிஷியண்டாக இருக்கணும், ரன் பண்ணணும். டெக்னிக்கல் லாசஸ் இதெல்லாம் வந்து சரி பண்ணணும். இது எல்லாமே வந்து உதய் ஸ்கீமில் இருக்கிற ஆப்ஜெக்டிவ்ஸாக இருக்குது. அடுத்து இன்னொரு ஸ்கீம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க, உஜாலா ஸ்கீம். இது வந்து இது இந்த ஸ்கீம் மூலமாக எல்இடி பல்ப் வந்து யூஸ் பண்ணணும், அஃபோர்டபுள் எல்இடிஸ் வந்து எல்லாருக்கும் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்கீமோட எய்ம். ஏன்னா எல்இடி பல்ப்ஸ் வந்து பவரை வந்து கம்மியாக யூஸ் பண்ணும், அதே மாதிரி என்வாயன்மெண்ட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும். பீப்புள்ஸ் வந்து நிறைய கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்கல்ல, பவர் வந்து ரொம்ப பவர் கட் ஆகுது அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. இதே வந்து எல்இடி பல்ப்ஸை யூஸ் பண்ணும்போது பவர் கம்மியாக எடுத்துக்கிறதுனால கொஞ்சம் பவரும் சேவ் ஆகும், அதே நேரத்தில் நமக்கு கரண்ட் பில்லும் கம்மியாகும். பீப்புளோட கன்சர்ன் என்ன, கரண்ட் பில் வந்து அதிகமாகுதுப்பா எங்களுக்கு அப்படிங்கிறாங்க. அப்போ அதுக்காகவே இந்த ஸ்கீமை வந்து கொண்டு வந்திருக்காங்க. இப்போ ஃபைனலாக கன்க்ளூஷனுக்கு வரும் நம்ம எனர்ஜி செக்டர் இப்படிலாம் இருக்கு, இந்த ப்ராப்ளம்லாம் இருக்குப்பா அப்படின்னு நம்ம பார்த்தாச்சு. அதுக்கு கவர்மெண்ட் எடுத்த சின்ன ஒரு ரெண்டு ஸ்டெப்ஸ் மட்டும் நம்ம பார்த்தோம், இன்னும் நிறைய ஸ்டெப்ஸ் வந்து எடுத்திருப்பாங்க. நான் எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு இந்த ரெண்டு ஸ்கீம்ஸ் வந்து கொடுத்தேன். நீங்கள் வந்து நியூஸ் பேப்பர் ரீட் பண்ணும்போது நிறைய ஸ்கீம்ஸ் வந்து படிப்பீங்க. அந்த மாதிரி ஸ்கீம்ஸ் படிக்கும்போது எனர்ஜி செக்டர் ரிலேட்டடாக ஒரு ஸ்கீம் படிக்கிறீங்க அப்படின்னா அதை வந்து இந்த நோட்ஸ் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். அப்போ அது உங்களுக்கு இதுவே வந்து உங்களுக்கு மெயின்ஸ் ஆன்சர் எழுதுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ எனர்ஜி செக்டரில் இருக்கிற சேலஞ்சஸ் பற்றி கேட்குறாங்க அப்படின்னா இந்த பாயிண்ட்ஸே மோர் தென் எனஃப் உங்களுக்கு. இது கூட நமக்கு வந்து ஸ்கீம்ஸ் தெரிஞ்சால் போதும், அடுத்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது தெரிஞ்சால் போதும், அடுத்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது தான் கன்க்ளூஷனில் கொடுத்துருப்பாங்க. இப்போ இந்தியா வந்து இப்போ எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்களோ அதை விட அதிகமான எலக்ட்ரிசிட்டி வந்து நமக்கு தேவைப்படுது. ஏன்னா நம்மளோட எக்கனாமி வந்து ரொம்ப வேகமாக டெவலப் ஆகிட்டு இருக்கு. அதுக்கு வந்து நமக்கு நிறைய எலக்ட்ரிசிட்டி வேணும், நிறைய இண்டஸ்ட்ரீஸ் வந்துட்டு இருக்கு, நிறைய சர்வீஸ் நிறைய பண்ணிட்டு இருக்கோம். அப்போ அது எல்லாத்துக்குமே நிறைய எலக்ட்ரிசிட்டி வேணும். அடுத்து பாப்புலேஷன் வேற நமக்கு க்ரோத் ஆகிட்டு இருக்கு. பாப்புலேஷன் க்ரோத் ஆகும்போது கண்டிப்பாக பீப்புளுக்கும் எலக்ட்ரிசிட்டி வேணும்ல, அதுதான் சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இன்னும் அதிகமாக எனர்ஜி செக்டரில் இன்வெஸ்ட் பண்ணணும். இப்போ அடுத்து ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட், நிறைய ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் பண்ணணும். எப்படி இன்னோவேஷனாக வந்து எலக்ட்ரிசிட்டி வந்து ப்ரொடியூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி ரினியூவபிள் சோர்சஸை வந்து அதிகமாக யூஸ் பண்ணணும். விண்ட் எனர்ஜி, சோலார் எனர்ஜி. இப்போ பார்த்தீங்கன்னா விண்ட் எனர்ஜி வந்து நம்ம அதிகமாக யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், சோலார் எனர்ஜிலையும் நிறைய ஸ்டெப்ஸ் வந்து எடுத்துகிட்டு இருக்கோம். இதே மாதிரி டைடல் எனர்ஜி, இந்த ரினியூவபிள் எனர்ஜி சோர்சஸ் எல்லாம் அதிகமாக யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பவர் செக்டரில் ப்ரைவேட்டைசேஷனை வந்து அலோ பண்ணணும். ஏன்னா ஃபுல்லாகவே வந்து கவர்மெண்ட் கண்ட்ரோலில் இருக்கிறதுனால இந்த டிஸ்காம் கம்பெனிஸ் எல்லாமே வந்து நட்டத்தில் போயிட்டுருக்கு. அப்போ இதெல்லாம் சரி பண்ணணும் அப்படின்னா ப்ரைவேட் செக்டரை உள்ளே விடலாம், அவங்க கொஞ்சம் டெக்னாலஜிலாம் கொண்டு வருவாங்க. அதனால பர்டிகுலராக டிஸ்காம் கம்பெனிஸ் வந்து ரொம்ப லாஸ் வந்து சந்திச்சுட்டு இருக்காங்கல்ல, இந்த டிஸ்காம் கம்பெனிஸ் எல்லாம் ப்ரைவேட் செக்டருக்கு கீழே விடணும் அப்படின்னு நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் வந்து சஜஸ்ட் பண்ணுறாங்க. ஆனால் இதுக்கு நிறைய பேர் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. பொதுவாக வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் வந்து இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. ஏன் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஓட்டு போயிடும்ல, அவங்க எலெக்ஷனில் சொல்லுவாங்க நாங்கள் ஃப்ரீ கரண்ட் தரோம் அப்படின்லாம் வாக்குறுதி கொடுத்து வச்சுருப்பாங்க. ஃபார்மர்ஸ்க்கு இவ்வளோ நாளும் ஃப்ரீயாக கரண்ட் கொடுத்து வச்சுருப்பாங்க. இப்போது ஏன்னா டிஸ்காம் கம்பெனி யாருக்கு கீழே இருக்குது, அவங்களோட கண்ட்ரோலுக்கு கீழே இருக்குது, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இப்போ டிஸ்காம் கம்பெனியை ஒரு ப்ரைவேட் கம்பெனி எடுத்துட்டான் அப்படின்னா அவன் வந்து பவர் பிளான்ட்லேருந்து எவ்வளோ காசுக்கு அந்த கரண்டை வாங்குறானோ அதே காசுக்கு தான் கன்சியூமருக்கு கொடுப்பான், அதை விட அதிகமாக தான் ரேட்டு வச்சு கொடுப்பான். அவனுக்கு ப்ராஃபிட் வேணும்ல, அவன் வந்து ரேட்டெல்லாம் கம்மி பண்ண மாட்டான். இவன் ஃபார்மர் அப்படிங்கிறதுக்காக அவன் ஃப்ரீ கரண்ட்லாம் கொடுக்க மாட்டான். அப்போது இதுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து எப்படி எங்களோட பாலிசி வந்து பாதிக்கும், நாங்கள் வந்து எங்களோட மக்களுக்கு வந்து ஃப்ரீ கரண்ட் கொடுப்போம்னு சொல்லியிருக்கோம், இந்த மாதிரி கொண்டு வந்தோம்னா ப்ரைவேட் எல்லாம் உள்ளே விட்டோம்னா அது கொடுக்க முடியாது அப்படின்னு நிறைய ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அதனால இதை கொண்டு வர முடியல. ஆனால் May 16, 2020 ஃபினான்ஸ் மினிஸ்டர் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்துருப்பாங்க, எலக்ட்ரிசிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனிஸ் அதாவது டிஸ்காம் கம்பெனிஸ், யூனியன் டெரிட்டரிஸில் இருக்கிற டிஸ்காம் கம்பெனிஸை வந்து எல்லாத்தையுமே ப்ரைவேட்டைஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனால நம்ம டிஸ்ட்ரிபியூஷன் லாஸஸை வந்து குறைக்க முடியும். அவங்க வந்து நிறைய டெக்னாலஜிஸ் யூஸ் பண்ணி டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. ஸோ இந்த டிஸ்ட்ரிபியூஷன் லாஸ் எல்லாம் வந்து 8-11% வந்து கம்மி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா யூனியன் டெரிட்டரிக்கு மட்டும்தான் கொண்டு வந்திருக்காங்க, ஸ்டேட்டுக்கு கொண்டு வரல. ஏன் சென்ட்ரல் கவர்மெண்ட் இதை ஸ்டேட்டுக்கு கொண்டு வரல அப்படின்னா எலக்ட்ரிசிட்டி அப்படிங்கிறது கன்கரண்ட் லிஸ்ட்ல இருக்கிற ஒரு சப்ஜெக்ட். நம்ம பாலிடியில் படிச்சிருப்போம்,
யூனியன் லிஸ்ட், கன்கரன்ட் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட்னு மூணாக பிரிப்பாங்க. யூனியன் லிஸ்ட்டில் இருக்கிற விஷயங்களுக்கு பார்லிமெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் மட்டும்தான் லா எதுனாலும் நடவடிக்கைகள்னாலும் எடுக்க முடியும். இதே வந்து ஸ்டேட் லிஸ்ட் அப்படின்னா ஸ்டேட் கவர்மெண்ட் மட்டும்தான். இதே கன்கரன்ட் லிஸ்ட்னா ரெண்டு பேருமே எடுத்துக்கலாம். எலக்ட்ரிசிட்டி அப்படிங்கிறது கன்கரன்ட் லிஸ்ட்டாக இருக்கிறதுனால இப்போ ஒரு முடிவு எடுக்கிறாங்க அப்படின்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு ஆர்டர் வந்து கொண்டு வராங்க அப்படின்னா அதை வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்ட கேட்டு தான் அவங்க பண்ண முடியும். இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ்லாம் இதுக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறாங்கல்ல, அதனால ஃபஸ்ட்டு யூனியன் டெரிட்டரிக்கு வந்து இப்போ கொண்டு வந்திருக்காங்க. இதுதான் இப்போது இதில் ரீசெண்டாக இருக்கிற டெவலப்மெண்ட். ஸோ எனர்ஜி செக்டார் வந்து இவ்வளோ தான். நெக்ஸ்ட்டு வந்து சோஷியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் எதை பற்றி பேசியிருக்காங்கன்னா, ஹெல்த் பற்றி பேசியிருக்காங்க. ஸோ ஹெல்த் பற்றி நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து கண்டினியூ பண்ணலாம். உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகியிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச்.